எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிக்கி தமிழா. 7 நாட்கள் 7 செய்திகள், இது உங்க டெக் செய்திகள் 161வது எபிசோட். சோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பெரிய செய்தி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்க வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக இருந்தால், அதுவும் முக்கியமாக இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்க மெயினாக வந்து உங்க பேஜ் வந்து டெவலப் பண்ணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம்ல வந்து எப்படி நமக்கு வந்து சர்ச் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சர்ச்சில் வந்து ஏதாச்சும் சர்ச் பண்ணும்போது நம்ம வந்து முக்கியமாக அக்கௌண்ட்டை மட்டும்தான் வந்து சர்ச் பண்ண முடியும், நம்மளால போஸ்ட்டை வந்து சர்ச் பண்ண முடியாது. அதாவது உங்க போஸ்ட் வந்து இன்னொருத்தவங்க பார்க்கணும்னா நீங்க வந்து அந்த ஹேஷ்டேக் வந்து யூஸ் பண்ணி சர்ச் பண்ண முடியும். இன்ஸ்டாகிராம்ல வந்து அந்த சர்ச் வந்து இவ்வளவு நாளா வந்து இல்ல. சோ இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வந்து பண்றாங்க. இப்போ என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீவேர்ட் சேஞ்ச் வந்து நமக்கு கொண்டு வராங்க. அதாவது கீவேர்ட் சர்ச் அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ இது வந்து இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். சோ இதுக்கப்புறம் நீங்க வந்து கீழே கேப்ஷன்ல ஏதாச்சும் போடுறீங்க அப்படின்னா, ரியல்மி 7 ரிவ்யூ கமிங் சூன் அப்படின்னு போட்டீங்கன்னா, யாராவது ரியல்மி 7 ரிவ்யூ அப்படின்னு வந்து சர்ச் பண்ணாங்கன்னா உங்க போஸ்டும் அவங்களுக்கு வந்து சர்ச்ல வந்து காட்டும். சோ இதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஃபாலோவர்ஸ் வந்து நம்மளுக்கு ஏத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் போஸ்ட் டிஸ்கவரி எல்லாமே வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் வந்து இதை வந்து 6 கண்ட்ரீஸ்ல வந்து ரோல் அவுட் பண்றோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாம இங்கிலீஷ் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சப்போர்ட் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல சேஞ்ச். ஸோ இதை வந்து நமக்கு நல்லா வந்து டெவலப் பண்ணிட்டு எடுத்து போனாங்கன்னா, யூடியூப் மாதிரியே இன்ஸ்டாகிராம்லயும் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து கண்டென்ட் டிஸ்கவரி வந்து ரொம்ப நல்லா ஆகும். ஸோ எல்லா இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் இது வந்து கண்டிப்பா போய் சேரணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ட்விட்டர் ஃபிளீச். ஸோ ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இன்ஸ்டாகிராம் காப்பி வச்சு நமக்கு வந்து ட்விட்டர் ஃபிளீச் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்டர் வந்து கொண்டாங்க. ஸோ இது வந்து இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்டாக நமக்கு வந்து கொண்டாங்க. ரொம்ப நாளாக இந்தியாவில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து நம்மளை ட்விட்டரில் ஃபாலோ பண்ணனா கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நானும் ட்விட்டர் ஃபிளீச்சில் வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ ட்விட்டர் ஃபிளீச் வந்து நிறைய பேர் வந்து நமக்கு யூஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ வந்து ரோல் அவுட் பண்ணும்போது சில கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் இந்தியா வந்து நமக்கு ரோல் அவுட் பண்ணாங்க. இப்போ வந்து ட்விட்டர் வந்து உலகம் பூரா வந்து ட்விட்டர் ஃபிளீச் வந்து நமக்கு ரோல் அவுட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டர் ஃபிளீச் வந்து ஃபர்ஸ்ட் சில கண்ட்ரீஸ்ல மட்டும் நமக்கு வந்து ரோல் அவுட் பண்ணிட்டு அதை எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ணாங்க. இது வந்து நல்லா போகுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்ததுனால உலகம் பூரா ட்விட்டர் ஃபிளீச் வந்து நம்மளுக்கு இப்போ ரோல் அவுட் பண்றாங்க. இன்னொரு விஷயம் வந்து, ஒருவேளை நீங்க வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் இல்லாட்டி ட்விட்டர்ல வந்து ஃபாலோ பண்ணனா கீழே வந்து லிங்க்ஸ் இருக்கு, கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல வந்து நமக்கு சில கண்டென்ட்லாம் சூப்பரா வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒன் பிளஸ் ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட். ஆமாம், அங்கே ஆப்பிள பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஐபேடாக இருந்தாலும் இல்லாட்டி அவங்க மேக் புக் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தால், நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து ஒன் பிளஸும் அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு ஸ்கீம் ஒன்று வந்து கொண்டிருக்காங்க. இது பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் பிளஸ் ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் வந்து இப்போ நம்ம நாட்டில் மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை தவிர உலகத்தில் வேறு எங்கேயும் ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் வந்து அவங்க கொடுக்குறது இல்லை. ஸோ ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள்ங்க. நமக்கு வந்து ஒன் பிளஸ் வெப்சைட்டில் போகணும். போனதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட்டுக்கு ஒரு பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த பேஜில் போயிட்டு உங்களோட ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட் இமெயில் ஐடி வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கணும். அதாவது நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தால் இந்த டிஸ்கவுண்ட்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1000 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் எல்லா ஒன் பிளஸ் ஃபோன்ஸ்க்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 5% டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வந்து ஆக்சசரிஸ் எல்லாத்துக்கும் வந்து கிடைக்கும். ஸோ பெரிய டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஐஃபோனா நீங்கள் வாங்குறதா இருந்தால் ஒரு 10,000 ரூபா மினிமம் டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட்டில். அட்லீஸ்ட் ஒரு 7,000 ரூபீஸ் வந்து 10,000 ரூபீஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒன் பிளஸ் வந்து வெறும் 1000 ரூபீஸ் தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த 1000 ரூபீஸ் ஓகே தான் இல்லை அப்படின்னு வந்து சொல்ல, இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சிருந்தா ரொம்ப வந்து நல்லா இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் ஃபியூச்சரில் வந்து நமக்கு இன்னும் டிஸ்கவுண்ட்ஸ் ஏதாச்சும் அதிகமாக கொண்டு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன் பிளஸ் வந்து நமக்கு இப்போ ஸ்டூடெண்ட் ஆஃபர் வந்து இந்தியாவில் ஆரம்பிச்சிட்டாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸைட்டிங்கான செய்தி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து சாச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து நமக்கு போர் அடிக்குது, எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸும் ஒரே மாதிரி தான் வந்து இருக்கு. மிஞ்சி போனால் என்ன சாஃப்ட்வேர் வந்து நமக்கு மாறுது, கொஞ்சம் ப்ராசஸர் அங்கங்கன்னு சொல்லி மாற்றி வந்து கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்போ எக்ஸ் 2021 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து நேற்று வந்து ஓப்போவில் வந்து ஒரு கான்செப்ட் ஃபோன் வந்து காமிச்சாங்க. அந்த கான்செப்ட் ஃபோன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 6.7 inch டிஸ்பிளே வந்திருக்கு, நீங்களே வீடியோல வந்து பார்க்கலாம். சோ 6.7 inch வீடியோ அந்த டிஸ்பிளே, அந்த 6.7 inch டிஸ்பிளே வந்து நீங்க மேல இருந்து ஒரு ஸ்வைப் வந்து பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே வந்து அது வந்து டேப்லெட்டா மாறுது 7.4 inches. சோ ரொம்ப சூப்பரா வந்து இருக்கு. ஃபோல்டபுள் ஸ்மார்ட் போன்ஸ் வந்து நம்ம ஃபோல்டு வந்து பண்ணோம், ஆனா இது வந்து நீங்க ஃபோல்டே வந்து பண்ண தேவையில்ல. டிஸ்பிளே வந்து நமக்கு உள்ள இருக்கும், ஜஸ்ட் வந்து ஸ்வைப் பண்ணா அப்படியே மோட்டரைஸ் யூஸ் பண்ணி நமக்கு வந்து அப்படியே வெளியில வந்து. சோ இது வந்து ஓப்போ வந்து இப்போ கான்செப்ட் போனா மட்டும்தான் நமக்கு வந்து வெளியிட்டு இருக்காங்க. சோ கூடி சீக்கிரம் மெயின் ஸ்ட்ரீமாக கொண்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த ஃபோன் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கு. நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹானர். ஆமாங்க, ஹானர் வந்து ஒரு காலத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல ஃபோன்ஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது ஹானர் ப்ளே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம சேனலில் வந்து நான் வாங்கி வந்து ரிவ்யூ பண்ணேன். ஹானர் ப்ளே வந்து அந்த 20,000 rupees ப்ரைஸ்க்கு என்னமோ ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ப்ரைஸுக்கு ஹானர் ப்ளே வந்து ஒரு அட்டகாசமான ஸ்மார்ட் ஃபோனாக வந்து இருந்துச்சுங்க. இப்போ என்ன ஒரு துக்க செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுவாவே வந்து ஹானரை ஃபுல்லாக வந்து வித்துட்டாங்க. ஆமாங்க, ஹானரோட பேரண்ட் பிராண்ட் தான் நமக்கு வந்து ஹுவாவே. ஸோ இப்போ வந்து ஹுவாவே வந்து ஹானரோட ஃபுல் பிஸ்னஸையும் அப்படியே நம்மளுக்கு வந்து வித்துட்டாங்க. ஸோ என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு 30 buyers எல்லாருமே சேர்ந்து ஒரு புது கம்பெனி வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த கம்பெனி பேர் தான் ஷென்சன் ஜிக்ஸின் நியூ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனிக்கு பேர் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த 30 buyers காசு போட்டு நமக்கு வந்து ஹானர் கம்பெனி வந்து ஃபுல்லாக வந்து வாங்கிட்டாங்க ஹுவாவே கிட்டேருந்து. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஹுவாவேக்கு வந்து ஹானரில் எந்த விதமான கண்ட்ரோலும் இல்லை. ஸோ மொத்தம் கம்பெனினா நமக்கு வந்து R&D, patents, அதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாயிஸ் எல்லாமே சேர்த்து ஃபுல் பிஸ்னஸையும் அப்படியே நமக்கு வந்து வித்துட்டாங்க. ஆனால் என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு ஓனர்ஷிப் மாறினாலும் ஹானர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து நமக்கு லான்ச் ஆகிட்டே தான் இருக்கும், அதே சமயத்தில் எந்த விதமான கெட்ட விஷயமும் நடக்காது அந்த மாதிரி வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஹுவாவே வந்து நம்மளுக்கு ஹானர் வந்து ஹுவாவே விட்டு வந்து போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கணும் ஹுவாவே வந்து எப்படி வந்து நமக்கு மேனேஜ் வந்து பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஹானர் வந்து நமக்கு கரெக்டாக ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இதுக்கப்புறம் லான்ச் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு ஷாமி யூஸராக இருந்தாலும் சரி, ரெட்மி யூஸராக இருந்தாலும் சரி, இல்லாட்டி போக்கோ யூஸராக இருந்தாலும் சரி, இந்த நியூஸ் வந்து கேட்கணும். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாமி ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் MIUI 12 அப்டேட் ஆன ஃபோன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு புது விதமான பக் வந்து வந்திருக்கு. என்ன பக் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபோனில் நீங்கள் வந்து MIUI 12 இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒருவேளை நீங்கள் வந்து ஏர்டெல் யூஸராக இருந்தால் ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் வந்து உங்கள் ஆப் உங்கள் ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து அடிக்கடி வந்து ரீஸ்டார்ட் வந்து ஆக வந்து ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து ஒரு யூசர்ல ரெண்டு யூசர்ல எக்கச்சக்கமான யூசர்ஸ் வந்து நமக்கு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ MIUI 12 வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அதே சமயத்தில் நீங்க வந்து ஏர்டெலோட ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் இந்த எரர் வந்து நமக்கு காட்டுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் டிவைஸ் க்ளோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட்லி அப்படின்னு சொல்லி காட்டிட்டு அப்படியே வந்து நம்மளுக்கு ஃபோன் வந்து ஃபுல்லாக வந்து ரீஸ்டார்ட் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ இது நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏர்டெல் இருந்து நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயம் சந்தோஷம் நீங்க அந்த ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பை உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க.
ஒருவேளை நீங்கள் வந்து மியூஐ 12 இருந்து பிளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் இன்னும் ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணனா அந்த ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எரர் காட்டி உங்களால் ஃபோன் வந்து யூஸ் பண்ண முடியாமல் வந்து ஆகிடும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபிக்ஸ் மாதிரி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க, இது வேலை செய்யுமா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அல்ட்ரா பேட்டரி சேவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து சுவிச் ஆஃப் வந்து பண்ண வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து எம்ஐ கிளவுடில் வந்து ஃபைண்ட் மை டிவைஸ் வந்து ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த எரர்லேருந்து தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இந்த எரர் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்குன்னா உங்களால் ஃபோன் யூஸ் பண்ண முடிஞ்சால் இதை மட்டும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், மேபி உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்து ஆகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் ஷாமி வந்து கூடி சீக்கிரம் அப்டேட் வந்து விட போகிறாங்க. அந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் மோஸ்ட்டாக வந்து இது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கிறாங்க லைக் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் கீழ் கம்ஸ் கம்பெனி மறக்காமல் நமக்கு தான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.